இந்த மூவரில் ஒருவர் நிச்சயம் வெளியேற்றப்படுவார். அசல், கேடிகே அண்ட் மகேஸ்வரி, இந்த மூவரில் வெளியேற போகிறவர். வாங்க அசல் சார், சொல்லிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். பிக் பாஸ்ல இந்த வர நாமினேஷன்ல மொத்தமா 7 பேர் இருந்தாங்க. இந்த 7 பேர்ல இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரை கமல் சார் ரொம்ப அதிகமான ஓட்டிங் வாங்கி ரச்சிதாவை தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாங்க, ரெண்டாவது ஆயிஷாவை தான் சேவ் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ்ல ஞாயிற்றுக்கிழமை எபிசோடுக்கான ஷூட்டிங் எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அப்படினால பிக் பாஸ்ல நாளைக்கு எபிசோட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து ஜனனியை காப்பாத்துறாங்க, ரெண்டாவது அசிமை காப்பாத்திட்டு ஃபைனலா ஏடிக்கே மகேஸ்வரி அசல் இவங்க மூணு பேர்ல யார் வீட்டை விட்டு வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே பேசிட்டு லாஸ்டா ஏடிக்கையை சேவ் பண்றாங்க. அதுக்கடுத்து மகேஸ்வரி அசலா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கமல் சார் வழக்கம் போல அவங்க கியூ கார்டு எடுத்து காமிக்கிறாங்க. அந்த கியூ கார்டுல அசலோட பேர் தான் இருக்கு. சோ பிக் பாஸ் விட்டு அசல் தான் வெளியில போறாரு. அசல் வெளியில போறாரு அப்படின்னு ஏடிக்கே அசிம் குயின்சி நிவாசினி இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே பேசினதுக்கு அப்புறமா அசல் பிக் பாஸ்ல இருந்து கிளம்பி கமல் சார் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டை விட்டு மொத்தமாவே வெளியில போயிட்டாரு. அசல் வெளியில போயிட்டாரு அப்படிங்கிற கவலையை விட எல்லாத்துக்கும் பண்ண அசிமா ஃபர்ஸ்ட் காப்பாத்துறாங்க, எந்த தப்பும் பண்ணாத என்ன எதுக்காக கடைசி வரையும் உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மகேஸ்வரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ்ல இருந்து அசல் வெளியில போனது பத்தியும் கமல் சார் சனிக்கிழமை எபிசோட்ல பேசினது பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.